புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி தமிழ்ச்சங்கத்தில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அதிவிரைவாக பரவி வரும் நோய் தொற்றினை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு செயல்படுத்தி வருகின்றது. நோய் தொற்றை சமாளிக்க பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசியை கட்டாயம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி வருகின்றது. அதன்படி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி தமிழ்ச்சங்கத்தில் கொரோனா தடுப்பூசி முகாமை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். அதி விரைவாக பரவி வரும் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அலையை கட்டுப்படுத்தும் வகையில் அனைத்து தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடும் மையம் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதி தமிழ்ச்சங்கத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் முகாமை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மருத்துவர் ஸ்ரீராமலு, ஒதியஞ்சாலை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் மதன் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த தொகுதியில் வந்து இந்த தமிழ்ச்சங்கத்தில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து தடுப்பூசி, அதாவது கொரோனாவின் பேராயுதம் இந்த தடுப்பூசி தான். பல பேருக்கு வந்து ஏதோ தடுப்பூசி போட்டால் உடனே வந்து ஹார்ட் அட்டாக்கில் செத்துருவோம் அப்படின்ற பயம் வந்து பொதுமக்களுக்கு வந்து இருக்குது. இந்த பயம் வந்து சுத்தமாக நீங்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு தாய் கரு விடுறாங்க, லட்சம் பேரை வந்து சுகப்பிரசவம் ஆகிறதில்ல, கிட்டத்தட்ட ஒரு 60% ஆகும், மீ ஒரு 30% வந்து அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க, மீதி ஒரு 5% வேறு வகையில் ஆகும். ஏதோ ஒரு லட்சம் இப்போ குழந்தை பிறக்குதுன்னா அதில் ஒரு 100, 200, 300 குழந்தைகள் வந்து தாயின் கருவிலே இறக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் வலி வந்த உடனே இறக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்காக யாரும் கல்யாணம் பண்ணாமல் இல்லை, யாருக்கும் குழந்தை கருத்தரிக்காமல் இல்லை. அப்போது அது எவ்வளோ குழந்தை பெக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து இந்த கொரோனாவுக்கு மிகப்பெரிய பேராயுதம் வந்து இந்த தடுப்பூசி தான். இந்த தடுப்பூசியை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்கள் கையில் துப்பாக்கி இருக்கிற மாதிரி, அதாவது கொரோனா என்கிற எதிரி உங்கள் முன்னாடி இருந்தால் உங்கள் கையில் துப்பாக்கி இருந்தால் எடுத்து சுட்டுற மாதிரி இந்த வந்து ஊசி. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் செலுத்துறது மூலமா இங்கே உடல்நலத்தில் எந்தவித பாதிப்பும் அடையாது. ஏதோ ஒரு லட்சத்தில் ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து, அதாவது துரதிருஷ்டவசமாக இருக்கக்கூடியதுக்கு வந்து அந்த துரதிருஷ்டவசத்துக்கு வந்து ஒரு காலம் வந்து பப்ளிக் வந்து ஆளாக மாட்டீங்க. நீங்கள் நல்லா ஹெல்த் கண்டிஷனாக ஒழுக்கக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஊசியை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் உடல்நலத்துக்கு வந்து எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காது. ஸோ அனைவரும் இந்த கொரோனா ஒழிப்போம், இந்த கொரோனா தடுப்பூசியை போட்டு நாம் நலமுடன் வாழ்வோம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.